காலம் அதுதான் கற்கால மனிதர்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதி. அதுக்கு பிறகு வந்து அந்த ப்ரீஹிஸ்ட்ரியிலே வந்து விச் ஹேஸ் த்ரீ டிஸ்டிங்க் டிவிஷன்ஸ். ஒன் இஸ் கால்ட் பாலியோலிதிக் பழங்கற்கால், ஆ கால்கோலித்திக்லாம் பின்னாடி வருது. ஃபர்ஸ்ட் வந்து இட் ஸ்டார்ட் வித் பாலியோலிதிக் நியோலிதிக் மெகாலிதிக். என்ன மைக்கிங் சொன்னா அது வந்து அப்படி இருந்தாலும் இன்னமும் நிறைய வீடுகளில் மண்சட்டிகள் பானைகள் அப்புறம் வந்து நீர் குடிவைகள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ மறுபடியும் ரிவைவ் ஆகிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் அவைலபிலிட்டி ஆஃப் பாட்டரி வி கால் பாட்டரி ஆஸ் தி பேசிக்ஸ் ஆஃப் ஆர்க்கியாலஜி. தொல்லியலின் அடிப்படை ஆதாரம்னா அது பானை தான். ஏன்னா அட் எவ்ரி டைம் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்டிங்ஷன். புதிய காலத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த பானை வீட்டுக்கு வகைக்கு பேர் வந்து கிரேவேர்னு மட்டும் இல்லாம வெளிநாட்டிலிருந்து சில பேர் வந்திருக்காங்க. இப்போ உதாரணம் சொல்றேன்னு அரிக்கமேடு, கொர்க்கை, அழகன்குளம் இந்த துறைமுக ஊர்களில் அகழ்வாய்வு செய்ததில் எங்களுக்கு வந்து அவர்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த சில ஓடுகள்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த ஓடுகளை வச்சு என்ன பண்ணணும்னா பார்க்கும்பொழுது இது எந்த காலகட்டத்தை சார்ந்திருக்கும் அப்படின்னு எங்களால் கால நிர்ணயம் செய்ய முடியும். அப்படி அங்கிருந்து அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஓடுகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா மாமா அண்ணன் யாராவது ஃபாரினுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, இங்கேருந்து போகும்போதே அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை எடுத்து சொல்வார்கள். அப்படி எடுத்து செல்லும்போது உணவு பொருளையும் எடுத்து சொல்வாங்க. ஏன்னா ஒரு வெளியூருக்கு போகும்போது இப்போ இங்கே தமிழகத்தில் இருக்கிறவங்க வடநாட்டுக்கு போகும்போது எல்லா நேரமும் சப்பாத்தி தான் சாப்பிட்டு இருக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, கொடி இதே போல் இடம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, சில பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த குடுவையில் உடஞ்சி போச்சுன்னா அங்கே அங்கே தூக்கி போட்டு விடுவாங்க. இந்த சிமிலர் வே தோஸ் ஹூ ஆர் வெஞ்சர்ட் வித் த தமிழ் கோஸ்டல்லாம் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் ஃபார் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் கமர்ஷியல் பர்பஸுக்காக வந்தவங்க, வாணிப தொடர்புக்காக வந்தவங்க என்ன பண்ணால் அவங்க பயன்பாட்டு இருக்கும்போது உடைந்த பாகங்கள் இங்கேயே விடப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களில் நாங்கள் போய் எஸ்கவேஷன் பண்ணும்போது ஆர்க்கியலாஜிக்கல் எஸ்கவேஷன் அகழ்வாய்வு செய்யும் பொழுது அந்த ஓடுகள் எல்லாம் கிடைத்திருக்கு. போட்டா தான் போக முடியும்.